வெல்கம் டு குக் வித் லக்ஷ்மி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சோயா ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுடுதண்ணி நல்லா காய வச்சு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு சோயாவை நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும். அதிலே ஒரு 70% நல்லா வெந்துடும். அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர். நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை அதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கினு சாப் பண்ண மாதிரி இருக்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சு நல்லா வணக்கி விடுங்க. ஏன்னா அதுதான் நல்லா ஃப்ரை பண்ணுறதுனால, நம்ம சோயா ஃப்ரைனால நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணக்கி விட்ருங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு டொமேட்டோ சாஸு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். ஏன்னா சோயாவில் உப்பு போட்டிருக்கோம், இந்த வறுவலுக்கு மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சோயா சாஸுங்க, ஏன்னா இந்த இது ஊற்றினா தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வரும். போட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஹாஃப் அன் ஹவர் ஆன அந்த சோயா ஊறின சோயாவை நல்லா புளிஞ்சிட்டு போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சிம்மில் ஓரளவு மீடியம் தீலே வச்சுக்கலாம். நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா அது 70% வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வணக்கிற போதே நமக்கு இதில் ஒரு 30% வந்து நல்லா அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.